குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சில தெளிவு பிறந்துருச்சு, ஒரு சில விஷயங்கள் புதுசாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது தெரியாத சில நபர்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். அவங்க தப்பாகவும் செயல்படுவாங்க, ரொம்ப மோசமாகவும் இருப்பாங்க. ஆனால் தயவு செஞ்சு அவங்கள மாற்றணும்னு முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க. மாற்றலாம், ஆனால் மாற்றக்கூடாது. எப்படிப்பட்டவங்கள மாற்றலாம்? காது கொடுத்து கேட்கக்கூடிய தன்மையில் இருப்பவர்களை மாற்ற முயற்சி பண்ணுங்கள், அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்க முற்படுங்க. அவங்க உலக மாயையில் இருக்கும்போது, முட்டாள்தனத்தில் இருக்கும்போது, நான் பண்ணுறது தான் கரெக்டுன்ற அகம்பாவம் ஆணவத்தில் இருக்கும்போது அவங்கள மாற்ற முயற்சியே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அவங்க டோர்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும். நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் உள்ளே போய் லாக்காக உள்ளே போகவே போகாது, அப்படி அப்படியே ரிட்டர்ன் வரும். இதனால் உங்களோட மென்டல் ஹெல்த்து தான் பாதிக்கப்படும். அப்போ என்ன தெரியுங்களா உங்களோட வேலை? பக்குவமோடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சொல்லித்தர முயற்சி பண்ணுங்கள். இதைத்தான் சொல்லுவாங்க, அவாய்டிங் சர்டைன் பீப்புள் டு சேவ் யுவர் மென்டல் ஹெல்த் இஸ் நாட் வீக்னஸ், இட்ஸ் விஸ்டம் அப்படின்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு சில மனிதர்கள் தவறானவர்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஐயோ இது தெரிஞ்சுட்டா நல்லா இருப்பாங்களேன்ற மாதிரி தோணும். ஆனால் அவங்களுக்கான நேரம் வரவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவங்களுக்கான நேரம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தேடி வந்துடுவாங்க, அந்த உண்மைலாம் புரிஞ்சிடும். இப்போ எப்படி இந்த வீடியோவை இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க, பொறுமையாக உட்காந்து பார்க்கணும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், ஏதோ கற்றுக்கிட்ட விஷயத்த சொல்ல வராரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதில்ல? இந்த ஓப்பன் பண்ணி உட்கார வைக்கக்கூடிய அந்த தன்மை மற்றவங்களுக்கு இருக்காது. ஆனால் இதில் நீங்கள் என்னை கண்டபடி கழுவி ஊற்றினாலும் சரி, கண்டபடி திட்டினாலும் சரி, இந்த வார்த்தை இன்னும் இப்படி சொல்லியிருக்கலாமே, இந்த வார்த்தை இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லியிருக்கலாமே, இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லியிருக்கலாமே, இல்லை இல்லை இதை இவர் இப்படி இதில் பேசியிருக்க கூடாதுன்னு பல பேர் பலவிதமாக கமெண்ட் பண்ணுவீங்க. அதான் ஒரு ஜோக்கில் கூட செம்மையாக எழுதியிருந்தாங்க. வேறு லெவலில் ஒரு சென்டென்ஸ், ஒரு கோட் ஒன்று எழுதியிருப்பீங்க, அதில் ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை பார்த்த உடனே இந்த ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் படித்தவர்களும், அதை விட உயர்ந்த பல்கலைக்கழகம் ஐஐடி அதில் எல்லாம் படித்த மிகப்பெரிய ஞானிகள், மிகப்பெரிய அறிவாளிகளும் வருவாங்க. அங்கே அதை மாற்றுங்க, ஏங்க அங்கே பாருங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குங்க, இதை மாற்றுங்க, அதை மாற்றுங்கம்பாங்க. ஏன்னா அவங்களோட நோக்கம்லாம் இவன் எப்படா தப்பு பண்ணுவான் அப்படின்றத பார்க்குறதுலே தான் இருக்குமே தவிர, இவன் என்ன சொல்ல வரான்ற அந்த பெருந்தன்மையில் இன்றைக்கி முக்காவாசி மனிதர்கள் இருப்பது கிடையாது. நான் நல்ல தன்மையில் தான் இருக்கேன், நான் கொடுக்கும் தன்மையில் தான் இருக்கேன். நீ என்னை திட்டினாலும், அசிங்கப்படுத்தினாலும், அவமானப்படுத்தினாலும், நாலு மீது மிதித்தாலும், இது நான் 100,000 பேர் பார்க்குறேன்னா 100,000 பேருக்கு போய் சேரணும்னு எனக்கு அவசியம் இல்லை. 10 பேர் இதை புரிஞ்சுக்கிட்டாலும் இதை உணர்ந்தாலும் அந்த 10 பேருக்காக மட்டும்தான் அந்த வீடியோவை பேசுகிறேன். ஏன்னா இந்த உண்மை ஒவ்வொருத்தருக்கும் போய் சேர வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் மாறி இந்த உண்மை ஒவ்வொருத்தருக்கும் போய் நீங்கள் சென்று சேரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கேட்கக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லுங்கள். ஈகோ இல்லாமல் உட்காந்து கேட்கணும்னு நினைக்கிறாங்களா அவங்கள்ட்ட மட்டும் பேசுங்கள். வேறு யாருக்கிட்டையும் வாயவே திறந்துடாங்க. பட்டு அவமானப்பட்டு சின்ன பின்னப்பட்டு சீரழிஞ்சு வரட்டும், அதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து சொல்லிக் கொடுப்போம், புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன்.